வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரட் சட்னி. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே. இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே. 250 கிராம் கேரட் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 1 பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 6 பல்ல பூண்டு எடுத்துக்கோங்க. 6 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை எடுத்துக்கோங்க. காரம் கூட தேவைன்னா வரமிளகாய் கூட போட்டுக்கோங்க. கேரட்டை தோல் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 பத்தை தேங்காயை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 வெங்காயத்தை தோல் உரித்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 பல்ல பூண்டை தோல் உரித்து வச்சுக்கோங்க. 6 வரமிளகாயை காம்பெடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளியை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லித்தலையை காம்பெடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் சூடான உடனே 1 கண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, 6 பூண்டை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்க தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடியாக கட் பண்ணியிருக்க கேரட்டை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 நிமிஷம் வெந்தால் போதும். 6 வரமிளகாயை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க தேங்காயை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மல்லித்தலை தூவி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறின உடனே பேன்லேருந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சாச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பேன் சூடான உடனே 1 கண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்தம் பருப்பை தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தாளிச்சு இதை சட்னி மேலே ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட் சட்னி ரெடி. கேரட் சட்னி ரெசிபி செஞ்சு பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் பார்க்கலாம் அடுத்த ரெசிபியில்.